வெல்கம் டு தமிழ் சேனல் மகாநதி நதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட்ல ஒரு வேலையா வெளியில போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனோட அம்மா சொல்றாங்க சரி அதுக்குள்ள நான் வர மாதிரி இருந்தா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்கா காவேரி குமரன் விஜய் இவங்க நாலு பேரும் ஒன்னா வந்து போறாங்க ஒரு இடத்துக்கு கங்கா ஒரு பக்கம் ரொம்பவே ஜாலியா பேசிட்டு போக இன்னொரு பக்கம் விஜய் குமரன் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க இப்போது காவேரி சொல்றாங்க இந்த இடத்துக்கு எங்க அப்பா கூட நாங்க போயிருக்கோங்க அதுக்கப்புறம் இப்பதான் நாங்க போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துக்கு போனதும் விஜய் இடத்த பார்த்ததும் வா சூப்பரா இருக்குல்ல இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்க ஆரம்பிக்கிறாரு இடத்துக்கு இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே புகழ்ச்சியா பேசுறாரு இடத்துல இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க மாறி மாறி போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க எல்லாரும் காவேரி அவளோட அக்கா கிட்ட பேசுறத பார்த்து விஜய் ரசிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த இடத்துல குதிரைகள்லாம் இருக்குது இருக்கு அது கூட சேர்ந்து போட்டோஸும் எடுத்துக்கிறாரு விஜய் இடத்தை எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புகிற தருணத்துல பசுபத்திய வந்து இடையில பார்க்குறாங்க குமரன் கங்கா இவங்க ரெண்டு பேரையும் கூடவே பார்த்த பசுபத்தி என்ன பண்றாரு ஓ நீங்களும் இங்க தான் வந்திருக்கீங்களோ அப்ப நல்லதா போச்சு நீயும் ராகினியோட ரிசெப்ஷனுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ற மாதிரி பேசுறாரு பட்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசுறத பார்த்த பசுபதி எதுக்காக இவ்வளோ கோவப்படுறீங்க என்னோட பொண்ணோட ரிசப்ஷனுக்கு தானே கூப்பிட்டேன் வாங்க நல்லா வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கலா பேசிய பாத்த விஜய் வரும் வரும் வராம எங்க போயிட போறோம் வந்து தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பதிய பார்த்து விஜய் சொன்னதும் பசுபதி முகமே மாறி போகுது அந்த பக்கமா போனது எடுத்து காவேரி விஜய் பார்த்து என்ன சொன்னீங்க வந்துடுன்னு சொன்னீங்க எதுக்காக அவங்க கிட்ட வந்துடுன்னு சொல்லிட்டு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இரு காவேரி எதுக்காக இவ்வளவு ஃபர்ஸ்ட் நான் சொல்றதை கேளு நம்ம அங்க இருந்து அமைதியா வந்திருந்தோன்னு வச்சுக்கேன் திரும்ப அந்த பசு பத்தி பயங்கரமா அலப்பற பண்ணுவார் அவரோட வாயை அடைக்க தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்றாரு ஓ பாஸ் நீங்க அப்படி வரீங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாறாங்க காவேரியும் அப்புறம் நாலு பேரும் சேர்ந்து குமரனோட அம்மா வீட்டுக்கு போறாங்க குமரனோட அம்மா விஜயை பார்த்ததும் வாங்க தம்பி உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அதாவது சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சாப்பிட குடுக்குறாங்க பயங்கரமா உபசரிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்து காவேரி ரொம்பவே கடுப்பாகிறாங்க உள்ளுக்குள்ள அப்புறமா அந்த நிலத்தகராறு பிரச்சனை நல்லபடியாக முடிச்சு வச்சிருக்காங்க இப்பெல்லாம் முடிஞ்சு நாலு பேரும் ஒன்னா வந்து கார்ல இருந்து இறங்குத பார்த்து சாரதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க